हाय फ्रेंड्स இந்த வீடியோல மேப் பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா சற்றுமுன் வெளியான ஒரு சில புதிய அறிவிப்புகள் எல்லாமே பார்க்கலாம் இது போன்ற தமிழகர்ச்சி சொல்ற அறிவிப்புகள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாம போற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாவே இந்த கொரோனா தொற்று எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்கு இதனையடுத்து சுகாதாரத்துறை அமைச்சகம் என்ன சொல்லிக்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தற்போது கொரோனா தாக்கம் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கிற காரணம் மக்களோட அலட்சியம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இதே மாதிரி அலட்சியமாக இருந்தால் கொரோனா மூணாவதாலே கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனையடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் கண்டிப்பாக கொரோனா தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தற்போது தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு தற்போது சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க முதல்ல சென்னை கோவை செங்கல்பட்டு தருமபுரி கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நீலகிரி புதுக்கோட்டை சிவகங்கை பெரம்பலூர் திருவள்ளூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை திருவாரூர் திருநெல்வேலி திருப்பூர் வேலூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஜூலை 20ஆம் தேதியிலேருந்து கொரோனா தாக்கம் ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு தற்போது சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் எந்தெந்த மாவட்டங்களில் தற்போது புதுசாக கொரோனா தாக்கம் அதிகமாகிட்டுருக்கோ அந்த இடங்களில் அந்த மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் மக்கள் ரொம்ப அதிகமாக கூடுறாங்களோ அந்த இடங்களில் கடைகள் திறக்கும் நேரங்களில் தற்போது மாற்றி அமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தற்போது கோவில்கள் எல்லாமே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதனால் மக்கள் எந்தெந்த இடங்களில் கூட்டம் ரொம்ப அதிகமாக கூடுறாங்களோ அங்கே எல்லாமே முழு கட்டுப்பாட்டில் தற்போது கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் மக்களும் சேர்ந்து இந்த கொரோனா மூணாவது அலை வராமல் தடுக்கணும் அப்படின்னா மக்கள் அனைவரும் கண்டிப்பாக மாஸ்க் அணிஞ்சு சமூக இடைவெளி பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக மக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இது போன்ற தமிழக அரசு சொல்கிற அறிவிப்புகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்